பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் தொடர்ச்சியாக பேசி வருகிறேன். இந்த வருடத்தின் வாக்கு தத்துவத்தை, வாக்கு தத்துவம் என்பது என்ன? நாம் ஏதோ ஒரு சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது இல்லை. நெடுநேரம் காத்திருந்து ஜபத்தில் தரித்திருந்து, ஆண்டவரே இந்த வருஷம் என்ன சொல்ல வேண்டும், என்ன என் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படி காத்திருக்கும் போது சில நேரம்லாம் கடைசியில் கொடுக்க தான் செய்கிறார். நான் தான் பார்த்தேன், இந்த வருஷம் நினச்சேன் இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாக 10ஆம் தேதியாக வாக்கு தத்துவம் அடித்து எல்லாருக்கும் அனுப்பிடணுன்னே. ஆண்டவர் சொன்னார், அதை எப்படி நீயா முடிவெல்லாம், நான் இன்னும் வாக்கே கொடுக்கலையார். ஏன்னா அவர் வாக்கு செய்கிற கர்த்தர், வாக்கு தத்துவம் செய்தவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஆகையினால அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி தான் நாம் என்ன செய்ய முடியும், செய்யணும். ஏன்னா அன்னைக்கு போய் அம்மா சொன்னாங்க, யாரு மரியாள், அவங்களுக்கு ரசம் தீர்ந்து போச்சு, ஏதாவது செய்யணும். அவர் உடனே, அம்மா நீங்கள் சொல்லிட்டீங்க, அம்மா வார்த்தை கீழ்ப்படியணும், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. சிறியே உனக்கு எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. நான் அப்படி வேலை இன்னும் வரலைன்னு சொன்னவர் அடுத்த கணமே கொஞ்ச நேரத்தில் வேலைக்காரங்களை கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாரு, அந்த அம்மா வச்சுனா அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. உடனே சொன்னால் தண்ணி எடுத்து ஊற்று, வெளியே கிடக்கிற அந்த கச்சாடி தண்ணி எழுத்து ஊற்று, அத்தனை மோந்த பிறகு எப்போ மோந்து குடிச்சுப்பார். அவர் வேலை இல்லை வரணும்னு சொன்னவர் அடுத்த நிமிஷமே வேலையை துவங்கினவரும் இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் ஒருவேளை இத்தனை நாட்கள் என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, என் குடும்பத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருக்கவே மாட்டேங்குது, இன்றைக்கு ஏங்கி நிற்கலாம். கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு சொல்கிறாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியம், அடுத்தாப்புல ஆரோக்கியம். அந்த வசனத்தை வாசிங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை. அதென்ன சௌக்கியம் என்றால் என்ன? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சௌக்கியம் சௌக்கியம் சொல்லியே சௌக்கியம் போயிருது. ஏன்னா காது காக்காவிட்ட போய் ஒருத்தர் காது காக்காரு சௌக்கியம் பற்றி கேட்டார், என்ன ஆகும்? இவர் கேட்பார், என்ன சௌக்கியமாக இருக்கீங்களா? அவர் உடனே சொன்னார், சௌக்கியம் இல்லை அப்படின்னா இவருக்கும் கேட்காது, சௌக்கியமாக இருக்கீங்களா, சௌக்கியமாக தாக்கா இருக்கு. கடைசியில் கோபம் சொல்லுவார், சௌக்கியம் 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 அடிக்க வேண்டியதான். அது இல்லை, சமஸ்கிருத வார்த்தை சௌக்கியம் சௌபாக்கியம். இதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு முதலாவது தர வேண்டியது என்ன? சௌக்கியம். ரெண்டாவது தர வேண்டியது என்ன? ஆரோக்கியம். இந்த ரெண்டும் வரணும்னா குணமாக வேண்டும். ஏன்னா அவர் சொன்னார், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 20:5 வாசிக்கலாம். 20:5 வாசிக்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஒரு மனுஷனுக்கு வருது, நான் உன்னை குணமாக்குவேன். இவர் யாரு? எசேக்கியா ராஜா. இவர் எப்படிப்பட்டவர்? 2 ராஜாக்கள் 18:3 பாருங்க. 2 ராஜாக்கள் 18:3 அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 5வது வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு
அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஏழாம் ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு சமாதான குறைச்சல் வந்துச்சு. ஏன் தெரியுமா? அந்நாட்களிலே எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு கிடந்தான். நீங்க நினைக்கலாம், நான் உண்மையா இருக்கேன், உத்தமமா இருக்கேன், நான் ஆண்டவருக்கு முன்னாடி கிளியரா இருக்கேன், எனக்கு வியாதி எல்லாருக்கும் வருங்க. ஏன்னா அவர் தான் வியாதியை விளக்குகிற தேவன். அதனாலதான் யாத்திராமல் 23:25 பார்க்கிறோம், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன். ஐயா, நானே உன் பரிகாரி. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாவது உனக்கு என்ன செய்ய மாட்டேன், வர பண்ணவே மாட்டேன். ஆனா அவர் தான் குணமாக்குகிற தேவனும். இங்க எசேக்கியாவுக்கு சொல்ல சொன்னார், தீர்க்கதரிசியை விட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். நீ இப்ப படுத்து கிடக்கிற, படுத்த படுக்கையில கிடக்கிற, எந்திரிக்க முடியாம கிடக்கிற, ஏன்னா உனக்கு வந்து சொன்ன செய்தி நீ பிழைக்க மாட்ட, மறித்து போவ, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்ல சொன்னேன். நீ மனங்கசந்து அழுத. என்ன அழுதாரா? உமக்கு முன்பாக உண்மையாய். ஏசாயா 38 பார்க்கிறோம், எசேக்கியா உடனே தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு மனங்கசந்து அழுதானா. எப்படி அழுதானா? ஆ கர்த்தாவே, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம். எசேக்கியா மிகவும் அழுதான். விண்ணப்பத்தை கேட்பவனே, கண்ணீரை காண்பவனே, சுகம் தருபவனே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவனே, கண்ணீரை காண்பவனே, சுகம் தருபவனே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் பீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீர்
நீரை காண்பே சுகம் தருபவரே சோதிரம் எசேக்கியாவுக்கு ஏசாயா வந்து சொல்லிட்டார். எப்படி சொன்னாரு? நீ பிழைக்க மாட்டே. அந்நாட்களில் எசேக்கியா 38 அதிகாரம் முதல் வசனத்துல, அந்நாட்களில் எசேக்கியா என் நாட்களில் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவனுக்கு எல்லா காரியமும் வாய்த்து கொண்டிருந்து அவன் தன் தேவனாகிய தகப்பனாகிய தாவீது செய்த எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? உத்தமமா உண்மையா நடந்து அவன் செய்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமா இருந்தபோது, அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன வந்துருச்சு? வியாதி. வியாதி நாமளா தான் என்ன சொல்லி நம்ம சமாதானமே குறைஞ்சி போகும். இம்புட்டு செஞ்சவர் இதையா அனுமதிச்சாரு, இதையா விட்டாரு? ஆண்டவர் என்ன மறந்துட்டார? வேண்டாம் வேண்டாம், ஆண்டவர் தேட வேண்டாம். அவன் அறிவிக்கப்பட்ட பின்பும் அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை, நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்த, மூணு வார்த்தை சொன்னார். நீ வந்திருக்க மாட்ட, இனிமே ராஜாவா உட்கார மாட்டேன், சாக போற. இப்ப இருக்கிற டயத்துல என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் செட்டரேட் பண்ணிக்கோ. நாமளாக இருந்தால் உடனே ஒரு வக்கீல கூட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எழுதும்போம். அவன் என்ன செய்யான் தெரியுமா? ஒன்றுமே செய்யலை. உடனே தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பி கொண்டான். ஏன் தெரியுமா? முன்னாடி பார்த்துருந்தா ஒருவேளை அவனுக்கு மந்திரி பிரதானிகள் தெரிஞ்சிருப்பாங்க, சேவகம் தெரிஞ்சிருப்பாங்க, அவன் மேலே அன்பு வச்சுருந்தவங்க அழுதுருப்பாங்க. அப்படி அழுதுறக்கூடாது. உடனே செவத்து பக்கம் முகத்தை திரும்பிக்கிட்டு ஒரு ஜெபம்தான் பண்ணுனான். என்ன ஜெபம்? ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும், முதலாவது ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருந்தா எப்போ நமக்கு சமாதானம் இருக்கும். அடுத்தாப்புல உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நல்லதத்தான் செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். ஏன்னா கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். எல்லாம் சொல்லுமா? ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சத்தானை பிரிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ வல்லவர் எனக்கு சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஐயா, கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர். அப்படி அறிகிறவர் இவர் அழுத உடனே ஏசாயா கூட்டார். அவன் முத்தத்து கூட வந்து சேரல, முத்தத்து கூட வரல. அந்த பகுதி வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் வெளியே தான் போயிருக்கான். பாதி முற்றத்துக்கு
வந்தபோது பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே தான் வந்திருக்கான். முத்தம்னா நம்ம வாசல், ஏன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க முத்தம் தொழிக்கலையாம்பாங்க, வாசல் தொழிக்கிற அந்த பாதி முற்றம் வந்த பின்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய். என் புள்ள சமாதான இல்லாம கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டான். உண்மையா இருந்தவன், உத்தமமா இருந்தவன், எனக்கு பயந்து நடந்தவன், அவனை போல ஒருத்தரும் இல்லை. நீ தயவு செய்து திரும்பி போய். அவன் அப்பா ஆண்டவர் ஜபத்தை கேட்டான்னு சொல்லலை. ஐயா நீ அழுதிய உன் காரியத்தை அவர் கேட்டிருக்காரு. ஐயோ உன்னை போல நல்ல உண்டா சொல்ல சொல்லலை. நீ போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ முக்கியமான கீ வேர்டு, ரெண்டே வேர்டு. உன் கண்ணீரை பார்த்தேன், உன் ஜபத்தை கேட்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமா, நீ அழாத. ஏன்னா அவர் அடிக்கிறார், அவர் என்ன செய்கிறார், அடைக்கிறார், காயப்படுத்துகிறார், காயம் கட்டுகிறார். ஏன்னா சிற்றை நம்மை உருவாக்கும், சிற்றை நம்மை உருவாக்கும். மறந்துடாதீங்க, எப்பொழுது நமக்கு அந்த சமாதானம் என்ன செய்யக்கூடாது, போயிடவே கூடாது. அதனால்தான் சமாதானத்தின் கர்த்தர் உங்களுக்கு சகல விதத்திலும் எப்பொழுதும் சகல விதத்தில் கொடுக்கணும். நான் சகல விதத்தை உங்களுக்கு சொல்ல போறேன், சொல்லிட்டு தான் வரேன். எப்பொழுதும் கொடுக்கணும். எசேக்கியா ராஜாவுக்கு நீ சாக போறேங்கும் போது நம்ம வந்து சமாதானமா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவான், இனி சமாதானமா இருந்த சந்தோஷமா இருந்தா. ஆனா அவனுக்கு சுமாரிப்பு நாள் நியமிக்கப்பட்டு விட்டது. அவன் தேவனைத்தான் தேடுகிறான். தேடி என்ன சொல்ல, உமக்கு முன்பா உண்மையா இருந்த உத்தமமா இருந்த உமது பார்வைக்கு நல்லதை செஞ்சிருக்கேன், கொஞ்சம் என்னை நினைச்சு பாருங்கப்பா, என்னையும் கொஞ்சம் நினைங்க தெய்வமே. உடனே சொன்னார், நினைச்சிட்டேன், நீ போய் சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், குணமாக்குவேன்னு சொல்லிட்டு விட்டுல. ரெண்டு ராஜாக்கள் 20 திரும்ப 5 வாங்க. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே ஒரு அடையாளம் சொல்றார், மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஏன்னா இந்த மூன்றாம் நாள்ங்கிறது ரொம்ப வேதத்துல முக்கியம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு என்ன செய்தார், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார். எனக்கு அன்பானுடைய அந்த மூன்றாம் நாள், யோனா எத்தனை நாள் வீண் வயிற்றுல இருந்தான், ரெண்டு இல்லை ரெண்டு, ஒன்று ரெண்டு, மூணாவது நாள் எங்க போய் கக்கிருச்சு. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த விபச்சார சந்ததியினர் அடையாளத்தை தேடுகிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவேன், யோனாவின் அடையாளமே அன்றி வேறொன்று உங்களுக்கு என்ன செய்யாது, கொடுக்கப்படாது. யோனா எத்தனை நாள், 3 மீனுக்கு சொல்லியிருந்தார். யோனா சேட்டை பண்ணுறான், சொன்னதை கேட்கல, கப்பலில் போய் படுத்துக்கிறான், இப்போ தூக்கி போட வைப்பேன், நீ கடிச்சிடக்கூடாது, அவனை செமிச்சிடக்கூடாது, நீ எங்கே கொண்டு ஓடணும், நினைவேல கொண்டு போய் தான் போடணும். அந்த மூன்றாம் நாள் என்ன ஐயா, நம்ம ஒரு பக்கம் வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லுகிறோம். ஆனா அன்றைக்கு மகதலேனா மரியாளும் சலோமியும் ஐயா இன்னும் சொல்ல போனா மற்றொரு மரியாளும் மூன்றாம் நாள்ல தான் அங்கிருந்து போறாங்க. எதுக்கு போற, வாரீரோ சுகந்தமிட மகிமை கிறிஸ்துவின் சடலமது யாதான் நமக்கென்றும் நீதம் விடுவா சீரான் சுகந்தம் இடுவதற்கே வாரீரோ சுகந்தமிட அகிமை கிறிஸ்துவில் சடமதை ஆதான் நமக்கென்றும் தினந்திடுவா சீராய் சுகந்தம் இடுவதற்கே வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்குள்ளதையை ஓட்டு பார்க்கும் போது இயேசுவின் சடலத்தை காணவில்லை,
காணாமல் அழுது கொண்டிருக்கையிலே இரண்டில் தேவதூத தோன்றினாரே. இரண்டு தேவ தூதர்களில் தேவ தூதன் ஒருவன் சொன்னார். ஐயா ரெண்டு பேர்ல ஒருத்த சொன்னா உயிர்த்த இயேசுவ மரித்தரிடத்துல தேடுகிறது என்ன? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த மூன்றாம் நாள் அதான் விசேஷம். இங்கே பார்க்கிற மூன்றாம் நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போவாயினார். சாக கிடக்கிறவன் போய் நான் உன்னை குணமாக்க நீ மூன்றாம் நாள் வருவேன்னா நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? எந்திரிச்சிடணா? எந்திரிச்சிட முடியுமா? ஏன்னா சமாதானம் குறைஞ்சு வை கிடக்கு. ராஜாங்க சாதாரண மனுஷன்ல ஹீஸ் நாட் அன் ஆர்டினரி மேன், ஹீஸ் அ கிங். அவனுக்கு எத்தனை வேலை இருக்கும், எல்லாம் முடிஞ்சு ஒழுங்குபடுத்தினவரு இப்ப சொல்றாரு குணமாக்குவேன். மூணாவது நாள்ல நீ என்ன செய்வ? கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு படுத்த படுக்கையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தோட மட்டும் நம்பி பாருங்க. சமாதானத்தின் கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நிச்சயமா நம்புறீங்களா? நம்பி பாருங்க. சமாதானத்தின் கர்த்தர் உங்களுக்கு சகல விதத்திலும் சமாதானத்தை தருவார், தந்தருவார். அந்த இசைக்காக்கு தந்தாரா? தந்தார். அதுக்கு ஒரு அடையாளத்தையும் சொன்னார். என்ன சொன்னார்? அவன் மேலே அத்திப்பழ அடைய வச்சு பத்து போட்டு பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பிளவைன்னா கேன்சர்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த கேன்சர்ல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சமாதானமே குலைஞ்சு போயிருக்கும், ஆனா சமாதானத்தை தருவார். பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். பிழைத்தது மட்டுமல்ல, அவனுக்கு இன்னொரு அடையாளத்தையும் கேட்டார். எப்பா 15 வருஷம் உனக்கு தாரேன் இருக்கேன், உனக்கு அடையாளம் வேணும் இல்லையா? கால கடிகாரத்தை முன்னால் திருப்பவா பின்னாடி திருப்பவா கேட்டார். அவன் சொல்ல முன்னாடி திருப்புறது ரொம்ப லேசு, பின்னாடி திருப்ப முடியுமா? அதிலும் உனக்கு என்ன செய்தேன், அனுகூலம் செய்தேன்னு சொல்லி 15 வருஷத்தை அவனுக்கு என்ன செய்தார்? கூட்டி கொடுத்தார். நாம் அதனால தான் பாடுறோம், வாழ்நாளில் ஒன்றை கூட்டி தந்து என்னை வாழ வைத்தீரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் காலையில் ஸ்தோத்திர கீதம், எந்த வேளையில் வேதத்தின் தியானம். வாழ்நாளில் ஒன்றை கூட்டி கொடுத்து அற்புதம் செய்கிற தேவன் எப்பொழுதும் சமாதானத்தை தருகிறவர், சகல விதத்திலும் சமாதானத்தை தருவார். இன்னைக்கு அநேக நேரத்தில் நமக்கு எப்பொழுதும் சமாதானம் இருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு இருக்கிற சமாதானம் எப்படின்னா, இந்த நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ சாப்பிட்டானா சாப்பிடாட்டி என்ன போட்டு ஓரத்தில் வச்சு மூடி போயிடுறது இல்லை. சகல விதத்திலும் சமாதானம், எப்பொழுதும் சமாதானம், எந்த நிலையிலும் சமாதானம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு குலைய போகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு சௌக்கியத்தை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், உங்களை குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம்னா எது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருத்தனும் எங்க வர முடியாது. ஆமா, அவர் நிச்சயம் உங்களுக்கு இந்த சமாதானத்தை தருவார். எப்பொழுதும் இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தீச்சூள பக்கத்துல இருக்கு, தூக்கி போட போறாங்க. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளை, ஆனா அவங்க சமாதானம் குலையில. தானியேல் 3:14-17 சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாமல் போனாலும் நீ செய்த பொற்றிலைய வணங்க மாட்டோங்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஆமா, ஏன்னா தீச்சுடையில ஓட்டாலும் தீ நடுவே நடந்தாலும் தீந்து போக மாட்டேன், ஆறுகளை கடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற உனக்கு எனக்கும்
எப்போது வெற்றி உண்டு சமாதானம் உண்டு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீர்கள். அது நல்லது. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க, இது தொடர்ந்து வருவதற்கு சும்மா வராது. ஏன்னா சத்தியத்தை அறிவிக்கிறது விலைக்கு விற்கிறது இல்லை. சத்தியத்தை எல்லாரும் அறியணும், சகலரும் அறியணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், பிரசங்கிக்கணும். அது ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். மற்றவங்களை புண்படுத்திடக்கூடாது. மற்றவங்களை புண்படுத்தி பேசுறது ஒரு பெரிய சுவிசேஷம் இல்லை. எல்லாரையும் ஆறுதல் அடைய செய்யறதுதான் சுவிசேஷம். இன்றைக்கும் ஒவ்வொரு நாள் வருது இந்த நிகழ்ச்சி. ஒரு நாள் ஒலிபரப்பான்னா 4000. அப்போ நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு ரெக்கார்டிங் சார்ஜ் என்ன, ஜிஎஸ்டி என்னன்னு. தடையில்லாமல் ஒலிபரப்பப்பட உடைய ஜபத்தில் ஒரு வார்த்தை வைத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், வேலை கிடைத்த நாள், உயர்வு கிடைத்த நாள், ஒருவேளை பல வருஷம் கல்யாணம் ஆகி குழந்தை கிடச்ச நாள், இப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள் ரெண்டு நாள் நிகழ்ச்சியை கத்தர் ஏவினால் தாங்கலாம். சிலரெல்லாம் உங்கள் பேர் கூட சொல்லதில்லை, தாங்கி வர்றீங்க. கத்தர் நிச்சயமாக அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா நான் சொல்லல, நீதிமொழிகள் 11:25 சொல்லுகிறது, உதார குணமுள்ள ஆத்மா செழிக்குமா. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால நீங்களும் உங்கள் ஜபத்தில் வைங்க. கத்தர் ஏவினால் உங்கள் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உதவலாம், மாதாந்திர கூட்டங்களுக்கு உதவலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் ஐயா எப்படி பிறந்த தொடர்பு உள்ள கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் இருக்குது, நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, என்கிட்ட கேட்டாலும் சொல்லுவேன். உங்களுக்கு இப்போ நான் ஜெபிக்க போகிறேன், நீங்களும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா, சமாதானத்தின் தேவன், சமாதான கர்த்தர், சமாதானத்தின் காரணர், சகல விதத்திலும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானத்தை தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். யார் யார் எந்தெந்த நிலையில், எந்தெந்த குடும்பத்தில், என் புருஷனும் சமாதானமாக வருவாரா, என்னை நினைப்பாரா, என் மனைவி சமாதானமாக வருவாளா, என் பிள்ளைகள் சமாதானம் அடையுமா என்று நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுவேன், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் அதை உறுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.